அனைவருக்கும் வணக்கம். நாம நீங்க பார்க்க போறது இரண்டாவது இயல்புள்ள உரையடை பகுதி, அயோத்திதாசர் சிந்தனைகள். இவரை பத்தி செய்திகள் எந்த மாதிரியான சிந்தனைகளை சொல்றாரு அப்படிங்கறத பத்தி நிறையவே பார்த்திருக்கோம். என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் பெறப்படணும் அப்படிங்கிறதுதான் அவருடைய சிந்தனையா இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா விதத்திலையும் சரி, ஒடுக்கப்பட்டவங்களுக்காகவும் சரி, அதாவது உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக நிறைய சிந்தனைகளை நிறையவே குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி நிறையவே பார்த்துருந்தோம். அடுத்ததா அவரு ஒரு சங்கத்தை ஏற்படுத்துறாரு. என்ன சங்கம் அப்படின்னா, திராவிட மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஏற்படுத்துறாரு. இந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்ன, ஏன் அதை ஏற்படுத்தணும் அப்படிங்கறத அங்க குறிப்பிடுறாங்க. அதாவது சொல்றாங்க, தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் 1892 திராவிட மகாஜன சங்கம் உருவாக்கப்பட்டது. அதாவது தன்னுடைய சிந்தனைகளையே வலியுறுத்தவும், தன்னுடைய கொள்கைகள் இருக்கல, அனைவருக்கும் சமம், அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த கொள்கை, அதோடு மட்டும் இல்லாமல் எல்லாரும் அனைவருக்குமே அனைத்து உரிமைகளும் கிடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கொள்கையா இருக்கு. அதே அதுதான் அவர் சொல்றாரு. அந்த தன்னுடைய சிந்தனைகளை இந்த சங்கம் மூலயமா மக்களுக்கு வலியுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கத்தை ஏற்படுத்துறாரு. அதோடு மட்டும் இல்லாம ஒடுக்கப்பட்ட உரிமைகளை பாதுகாக்கவும், நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ற பேச்செல்லாம் நிறையவே இருக்கு. அந்த மாதிரியான எண்ணம் கொண்டவங்களா இருக்காங்கல்ல, அப்படி அவங்க அவங்கள்டேந்து அந்த உரிமைகளை, அவங்களுடைய ஒடுக்கப்பட்டவருடைய உரிமைகள், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உரிமைங்கிறது இருக்கு. இந்த உலகத்துல பிறந்த அனைத்துக்குமே, அனைத்து உயிர்களுக்கும் அங்க என்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுவது. அதுதான் அந்த உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக 1892 திராவிட மகாஜன சங்கம் உருவாக்கப்பட்டது. சரி, இது இதனுடைய வேலை இது மட்டும்தானா, அவருடைய கொள்கைகளை வலியுறுத்துவது மட்டும்தானா, அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட உரிமைகளை பாதுகாக்கிறது மட்டும்தான் இந்த சங்கத்துடைய வேலையா அப்படின்னா, அது இல்லை. அதையும் தாண்டி அவங்க வெவ்வேறு வேலைகளை பார்க்கறாங்க. என்னென்ன அப்படின்னா, சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினரை நியமித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்கள் ஏற்படுத்துதல் போன்றவற்றுக்காகவும் போராடியது. இங்க சொல்லப்படுற இந்த சாலைகள் அமைத்தல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது வந்து எல்லா நேரங்களிலும் கரெக்டா அரசாங்கமானது சரியா சாலைகள் அமைக்குதா அப்படின்னா, இல்லவே இல்லை. ஒவ்வொரு நிறைய ஊர்கள்ல சாலைகள் இல்லாம கூட ஊர்கள்லாம் இருக்கு, மோசமான நிலையில கூட சாலைகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அவங்களுக்கு சாலை வசதி செஞ்சு கொடுங்க அப்படின்னு அவங்க முன்னுரிமையோட அவங்க கேக்குறாங்க. அதே மாதிரி அதுக்காக அவங்க போராடுறாங்க. அதாவது சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், விவசாயிகளுக்கு, அதாவது இந்தியாவின் முதுகல் விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விவசாயத்துக்கு தேவையான நீர் எது மூலமா கிடைக்குது, எந்த வாய்க்கால்கள் மூலமா தான் இந்த விவசாயத்துக்கு தேவையான நீரை கொண்டு வராங்க. அந்த அதுக்கு தேவையான அந்த நீர் வந்து அந்த வாய்க்கால்ல வர்றது இல்லை, அதுல செத்த குப்பைகள் இல்லை தூர் வராம இருந்தா அதை பராமரிக்கிறதுக்காகவும் இவங்க நிறைய போராடுறாங்க. அதோடு மட்டும் இல்லாம குடிகளின் பாதுகாப்புக்காக காவல்துறையினரை நியமித்தல். இப்ப காவல்துறையினரை நியமிக்கிறது, இப்ப நாம சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா அது காரணம் யாரு, காவல்துறையினர் தான். ஏன்னா எல்லா கொள்ளையர்களா இருந்தாலும் சரி, கொலைகாரங்களா இருந்தாலும் சரி, ரவுடின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்து பொதுமக்களை பாதுகாக்கிறது அவங்கதான். அப்ப ஏற்பட்ட அவங்களுடைய அந்த பணி அமர்த்தல் அப்படிங்கிறது நியாயமான முறையில் நடக்குது அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அப்பேற்பட்ட இடங்கள்ல அனைவருக்கும் அந்த உரிமையை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க போராடுறாங்க. சில பேர்ல என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்படிலாம் இல்லாம அனைத்து மக்களுக்கும் அனைத்து பிரிவினருக்கும் அந்த வேலைங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, போராடுறாங்க. அதே மாதிரி பொது மருத்துவமனைகள், பொது மருத்துவமனை, அரசு மருத்துவமனைன்னு சொல்றதுல அது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். அதே ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இந்த கிராமங்கள் குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு எடுத்து இவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க, அந்த இடத்துல கண்டிப்பா என்ன தேவை, அரசு மருத்துவமனை தேவை அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, வலியுறுத்துறாங்க. அதுக்கப்புறம் சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்கள், ஒரே மனிதன் சிறந்த மனிதனா ஆகணும்னா அதுக்கு தேவை கல்விதான். அப்பேற்பட்ட அந்த கல்வியை கொடுக்கணும்னா அதுக்கு பள்ளிக்கூடங்கள்ங்கிறது அவசியமான ஒன்றுதான். அப்ப சிற்றூர்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வையும் அறிவையும் வளர்க்கறதுக்கு என்ன தேவைப்படுது, இந்த பள்ளிக்கூடங்கள் தேவைப்படுது. அப்பேற்பட்ட அந்த பள்ளிக்கூடங்களை அந்த மாதிரி சிற்றூர்களில் அமைக்கிறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, போராடுறாங்க. அப்ப இந்த திராவிட மகாஜன சங்கத்துடைய வேலை அப்படின்னா அவருடைய கொள்கைகளை, உரிமைகளை, கொள்கைகளை வலியுறுத்துவதோடு மட்டும் இல்லாம ஒடுக்கப்பட்டவருடைய உரிமைகளையும்
அது மீட்டெடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே சாலைகள் அமைக்கிறது, காவலர்கள் உருவாக்குறது, அதே மாதிரி அரசு மருத்துவமனை உருவாக்குறது, அதுக்கப்புறம் காவல்துறையை நியமிக்கிறது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிற்றூர்களில் பள்ளிக்கூடங்களை உருவாக்குறது போன்றதுக்கெல்லாம் என்ன செய்யுதுங்க போராடிருக்காங்க. சரி, இதுதான் இந்த திராவிட மாதிரி சங்க சங்கத்துடைய வேலையாக சொல்லப்படுவது. அடுத்தா என்ன சொல்றாங்க பாருங்க, அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும். அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும். பிறகு ஒரு விடுதலை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. விடுதலைங்கிறது மிகப்பெரிய ஒன்று. நாம சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்னா நாம நான் அதுக்கு பல்வேறு தலைவர்களுடைய உயிர்களை தியாகம் செஞ்சிருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த அதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, அதுதான் இங்க சொல்றாங்க அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் அப்படின்னு சொல்லப்படுவது. விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று. விடுதலைங்கிறது என்னது, வெறும் ஆட்சி மாற்றத்தை மட்டும் அது விடுதலையா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சாங்க, நம்மளை அடிமைப்படுத்தினாங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்கிட்ட இருந்து விடுபட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், விடுதலையை நம்ம பெறணும். விடுதலை பெற்றதுக்கு அப்புறமும் நமக்காக ஆட்சி செய்யக்கூடியவங்களும் ஆங்கிலேயர் மாதிரியே ஆங்கிலேயர் மாதிரி என்ன செய்யறாங்க, நம்மளே அடிமைப்படுத்திட்டு இருந்தாங்க, அது சிறந்த மாற்றமா இல்ல சிறந்த விடுதலையா அப்படின்னா இல்ல 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 அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அது விடுதலை என்பது ஆட்சி மாற்றம் மட்டும் கிடையாது, நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடியதா இருக்கும், மக்கள்கிட்ட நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடியதா இருக்கும், அதுதான் சிறந்த ஒரு விடுதலையா இருக்கும். நம்மகிட்ட அடுத்து நம்ம விடுதலை அடைஞ்சிடும், அடுத்து நம்ம ஆட்சி செய்தவங்க நல்ல மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தணும், அதே மாதிரி விவசாயிகள் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தணும், அந்த மாதிரி மாற்றங்கள் இருந்தா அதுதான் சிறந்த விடுதலை அப்படின்னு சொல்லப்படுவது. அதே மாதிரி சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது. சுயராஜ்யம் அப்படிங்கிறது நம்மள நாமளே ஆட்சி செய்யக்கூடியது, சுயராஜ்யம் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த சுயராஜ்யம்ங்கிறது வெறும் அதிகாரங்களே, அதிகாரத்தை மட்டும் கைப்பற்றிட்டு நம்ம வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, அது ஒரு சிறந்த ஒரு சுயராஜ்யமா இருக்காது. அப்ப என்னவா இருக்கணும், சமூக பொருளாதாரத்துல வளர்ச்சியை ஏற்படுத்தணும். சமூகத்துல பொருளாதாரத்திலையும் வளர்ச்சி என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். சமூகத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரமானது வளரணும், வெறும் அடிமட்டத்துக்கு போயிட்டு இருக்க கூடாது. அப்படி இருந்தா அது ஒரு ஆட்சி மாற்றமா இருக்காது, அதே மாதிரி சுயராஜ்யமா இருக்காது. சுயராஜ்யம்னா என்ன செய்யணும், அது வளர்ச்சி மாற்றங்கள் ஏற்படணும், வளர்ச்சி அடையணும், அப்பதான் வாழ்க்கை வந்து முன்னேறும் அப்படிங்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது அப்படிங்கிறார். என்ன குறிப்பிடறாரு அப்படின்னா, ஒரு அரசியல் அப்படி அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குதுன்னா அதனால மக்களுடைய வாழ்க்கையில சமூகத்துல பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்கும். அப்படி வளர்ச்சி இருந்தாதான் அந்த நாடு என்ன செய்யும், முன்னேற முடியும். அப்படி வளர்ச்சி இல்லைன்னா அந்த நாடு என்ன செய்யாது, முன்னேற முடியாது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்ப ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணம் யாரு, அந்த சமூகத்துல பொருளாதார வளர்ச்சிங்கிறது. பொருளாதாரம் தான் அந்த நாட்டுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்லணும், அதாவது வளர்ச்சி அடைய வைக்கணும், அதுதான் ஒரு சிறந்த ஆட்சி மாற்றமா இருக்கும் அப்படின்னு இங்க அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் அப்படிங்கிற தலைப்புல அவர் குறிப்பிடுறாரு. இது ஆணித்தரமாவும் நம்புற மக்களுடைய சமூகத்துல மக்களின் சமூகத்துல பொருளாதாரத்துல வளர்ச்சி இல்லைன்னா நாடு கண்டிப்பா முன்னேற முடியாது அப்படின்னு அவர் ஆணித்தரமா நம்புறாரு. சரி, அவருடைய தனித்தன்மைகள் என்னதான் பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தனித்தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. என்ன அப்படின்னா சொல்றாங்க பாருங்க, அயோத்தியாசர் வாழ்ந்த காலகட்டங்கள்ல பண்டிதர், புலவர், நாவலர், பேச்சாளர், எழுத்தாளர் போன்ற நிறைய பேர் இருந்திருக்காங்க. இவ்வளவு பேர் இருந்தாலும் எல்லாரும் சமூகத்துக்காக போராடினாங்களா அப்படின்னா இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவரு பகுத்தறிவு, இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முன்னேற்றத்துல அவரு ஈடுபாடு கொண்டு அவற்றின் வளர்ச்சிக்கு நல்ல நல்ல சிந்தனைகளை அவரு வெளியிடுறாரு. அப்ப சமூகத்துல வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு, இந்த அயோத்திதாச பண்டிதருக்கு மட்டும்தான் இருக்கு. மற்றவங்க நிறைய பேர் இருந்தாலும் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே அவங்க என்ன செய்யறாங்க, பாத்துக்கிறாங்க. ஆனா அவர் அப்படி இல்லை, அயோத்திதாசர் அப்படி இல்லவே இல்லை. அவர் என்ன செய்யறாரு, நாம இருக்கக்கூடிய ஊரு, நாம இருக்கக்கூடிய நாடு, அதுதான் செய்யணும், வளர்ச்சியில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, நிறைய புது புது சிந்தனைகளை அவர் வெளியிடுறாரு. இப்பேற்பட்ட அவருடைய சிந்தனைகள், அவருடைய சிந்தனைகள் மூலியமா தான் மக்கள் மனதில் அவர் நீங்காத இடத்தை பெறாரு. அவர் ஒரு தனித்திறமை மிக்க ஆளா அந்த மக்கள் வந்து பாக்குறாங்க.
ஏனா இப்படிப்பட்ட சிந்தனைகளை யார் சொல்ல முடியும் அப்படின்னா அவர் ஒரு சிறந்த ஆளாதான் இருக்க முடியும். ஏன்னா இவ்வளவு பேர் இருந்தாலும் அவரு சமூகத்துக்காக அவ்வளவு பாடுபடுறாரு அப்படின்னு ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு குறிப்பிடலாம். அப்ப இது வரைக்கும் சொல்லப்படுற கருத்துக்கள் என்ன அப்படின்னா இது எல்லாமே அவர் தனக்காக எதையுமே சொல்லல, சமூகத்துக்காகவும் தன்னுடைய நாடு வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய கருத்துக்களை சொல்றாரு. இவ்வளவு சிந்தனைகள் சொல்றதுக்கு காரணம் அவருடைய படிப்பறிவு. நிறைய புத்தகங்களை படிக்கிறாரு, பல்வேறு பல்வேறு துறைகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறாரு. அப்ப இது எல்லாமே ஒரு தனி மனிதனுடைய சிந்தனையா நம்ம பார்க்க கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா அது சுத்தமா முன்னேற்றத்தை ஏற்படுத்தாது. அப்ப இது ஒரு தனி மனிதனுடைய சிந்தனை இல்ல, ஒரு சமூக வளர்ச்சிக்கு ஒரு விழிப்புணர்வையும் எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தங்களாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா சார், இதுதான் அவரை பற்றிய சிந்தனைகள், இவர் சொல்லப்பட்ட சிந்தனைகள். சரிங்களா, நன்றி, வணக்கம்.